தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாராக. இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, பாஸ்கா காலம், பாஸ்கா காலத்தில் நாங்கள் உயிர்த்த இயேசு ஆண்டவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் உயிர்த்த ஆண்டவருடைய விழாவை கொண்டாடும் பொழுது உயிர்த்த ஆண்டவரும் எங்களுக்கு பல்வேறு வகையான படிப்பினைகளை கொடுக்கின்றார். எவ்வகையாக வாழ வேண்டும், நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது இன்றைய வாசகம். சென்று நற்செய்திக்கெல்லாம், இந்த உலகத்திற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே நாமும் இந்த உலகத்திற்கு நற்செய்தி பறைசாற்றும் மக்களாக, மகனாக மகளாக வாழ்வதற்கு வேண்டிய பரம் திருப்பலியினூடாக கேட்டு மகிழ்வோம். சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவோம். பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வான தூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாம உள்ள இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, நம்மனதோருக்கு அமைதியும் ஆகுக. உமை புகழுகின்றோம், உமை வாழ்த்துகின்றோம், உமை ஆராதிக்கின்றோம், உமை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாற்றை ஏற்றிருளும். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. தூயாவியாரோடு தந்தையாகிறவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருள் பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருக செய்கின்றீர். நீர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளத்தின் வாயிலாக புது பிறப்படைந்தவர்களை சாகத்தன்மை என்னும் பேற்றினால் அணி செய்வீராக. உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வியறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதைக் கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது.
ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடம் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையாது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டு பிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் மனை ஆண்டவரின் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரின் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் ஆற்றலின் பாடலின் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களின் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவரின் மன்றாட்டை நீர் கேட்டதா நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கியுள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. கண்ணித்தார் ஆண்டவர் என்னை கண்ணித்தார். ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. ஆண்டவரின் மன்றாட்டை நீர் கேட்டதா நான் நன்றி செலுத்துகின்றே. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இது வழியாய் நீதிமான்களை நுழைவ என் மன்றாட்டை நீர் கேட்டதா எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். மன்றாட்டை நீர் கேட்டதா போ அகமகிழ்வோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. புனித மாட்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. வாரத்தின் முதல் நாள் காலையில் ஜேசு உயிர்த்தெழுந்த பின் அவர் முதலில் மக்தலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பொய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று ஜேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கின்றார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன்பின் அவர்கள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது ஜேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதை சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்த போது அவர்களுக்கு ஜேசு தோன்றினார். உயிரிடம் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையினால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். ஜேசு அவர்களை நோக்கி, உலகம் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். இது ஜேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இறைசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, நாம் இவ்வாறாக ஜேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் என்ற சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லா நிகழ்வுகளும் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜேசு உயிர்த்தெழுந்தார், ஜேசு எங்களோடு இருக்கின்றார், ஜேசு எங்களோடு பயணிக்கின்றார், ஜேசு எங்களை வாழ வைக்கின்றார் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான சிந்தனையில் நாட்களில் இருக்கும் பொழுது இன்றைய நாளில் ஜேசு உயிர்த்தெழுந்த ஜேசு சில கோபதாபங்களோடு மற்றவர்களை கண்டிக்கும் ஒரு நோக்கோடு ஜேசுவினுடைய குண இயல்பு இருப்பதை இங்கு காணலாம். அதற்கான காரணம் இருக்கிறது. இப்போ இந்த இடத்தில் இன்றைய வாசகத்தில் நற்செய்தி வாசகத்தில் ஜேசு 3 மனிதர்களை சந்திக்கின்றார், 3 இடங்களில் சந்திக்கின்றார். முதலாவதாக ஜேசு மக்தலா மரியாவை சந்திக்கின்றார். அதாவது மக்தலா மரியா ஜேசுவை சென்றபோது, ஜேசுவை காண்பதற்காக அல்லது இறந்த உடலை பார்ப்பதற்காக கல்லறைக்கு சென்ற பொழுது ஜேசு அங்கு மக்தலா மரியாவோடு கதைப்பதையும், நீங்கள் சென்று சீடர்களுக்கு அறிவியுங்கள், நான் மரித்த உயிர்த்துவிட்டேன். அப்போ சீடரிடம் மக்தலா மரியாவை சென்று நாங்கள் ஜேசுவை கண்டோம் என்று சொன்னாங்க. அப்போ நம்பலை. முதலாவது. இரண்டாவதாக என்று பார்க்குறோம், இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துலேயும் வந்து சொல்கிறாங்க, ஜேசு வந்து கதைக்கிறார் இவங்களோட, நீங்கள் போய் சீடருக்கு அறிவியுங்கள், நான் வேற்று ஒரு உருவில் அது போய்த்தேன். அப்போ இவர்கள் நம்புகிறாங்க, ஆனால் சீடர்கள் நம்பலை. மூன்றாவதாக இவ்வாறு ஜேசு பல்வேறுபட்ட நபர்களின் மூலமாக இந்த தன் உயிர்த்தெழுந்து விட்டார் என்றும் அந்த நற்செய்தியை சீடர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னது யாருமே நம்பலை, அது சீடர்கள். அப்போ மூன்றாவதாக ஜேசுவை போய் நிற்கிறார். 11 அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதை கண்டதும் ஜேசுவுக்கு, நான் 3 உங்களோடு பயணித்தேன், நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் தெழுந்து விட்டேன் என்று சொல்லி, உயிர் தெழ போவேன் என்று சொல்லி, ஆனால் நீங்கள் நம்பவே இல்லை, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, நான் 2-3 பேர் மூலமாக நான் உங்களுக்கு அறிவித்தேன், உயிர் தெழுந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கடின உள்ளத்தோடு சொல்கிறார். கண்டிப்பாய் கட்டளை எடுக்கின்றார். இவ்வாறு கட்டளையிட்ட ஜேசு இவர்கள் சொல்கிறார், உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு கட்டளை. அப்போ இன்றைய நாளில் நாங்களும் இந்த ஜேசு இவ்வாறு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற நற்செய்தியை நாங்களும் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமான மக்களின் மூலமாக, பல்வேறு விதமான பொருட்களின் மூலமாக, பல்வேறுபட்ட ஒவ்வொரு செயற்பாடுகளின் மூலமாக நாங்கள் கண்டறிகின்றோம், ஜேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று. அவை எங்களுக்கும் கொடுக்கப்படுகின்றது. அந்த உயிர்த்தெழுந்த ஜேசு நாங்களும் மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும், சென்று உலகங்களுக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்
அப்படின்னு சொன்னால், நான் போய் கத்துறதில்லை, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்லை, மாறாக நானும் ஜேசுவை போல் வாழ வேண்டும். இதான் ஜேசு உயிர் தெளிந்து விட்டார், இறந்த கடவுள் அல்ல, உயிர் தெளிந்த கடவுள் என்பதை உண்மையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் கிறிஸ்துவர்களாக வாழ நாங்களும் இந்த இறைவரத்தினூடாக இறைவனை கேட்போம். இறைவன் எங்களுக்கு எல்லாவிதமான சக்திகளின் மூலமாக இறந்த ஜேசு உயிர் தெளிந்தார், உயிர் தெளிந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா நீர் வாழ்த்து பிரிவீராக. இரண்டிலிருந்து வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயனுமாக இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்திலும் இறைவா நீர் வாழ்த்து பிரிவீராக. ஏனெனில் நமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சி செடியும் மனித உழைப்பும் பயனுமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றுள்ளோம். ஆண்டவர் இறைவா, நாங்கள் இன்று திரும்ப ஒப்பு கொடுக்கும் பலி உமக்கு உகந்ததாக மாறுவதாக. ஆண்டவரின் குற்றங்களை கழுவி என்னை தூய்மையாக்கியுள்ளோம். பாவத்திலிருந்து என்னை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இலாம்பல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயத்தின் நலனுக்காகவும் ஆண்டவரே, பாஸ்கா மறை நிகழ்ச்சிகள் வழியாக எங்களை இன்றும் அக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மை போந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செமரியவரே, எங்களை சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் உமது மாட்சியை போந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஜீசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலாம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுவிடுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சோழர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆக விரைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரங்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித செபஸ்டியா, புனித ஜோசேபாஸ், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நெய்வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது திருவிழா நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாடவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகி ஜீசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகி ஜீசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் திரு தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, அம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, நமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்ததில் எழுந்தருள, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளர் உங்களை பாதுகாத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆன்மீக நற்கருணை சிவம், நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். Thank you.
தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் இதை பாடாத நாள் இல்லையே உமை தேடாத வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் நினைவா இறைவா இறைவா என் இதயம் நினைவா தேவ தரிசனம் தேடும் மனமினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வசந்தமின்றும் வசந்தமின்றன் வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானம் மன்னம் அழிந்த பின்னம் வாழும் இன்னிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உமை பாடாத நாள் இல்லையே மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண் நோக்கியறலும் உமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர் தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவியானவர் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கும் தங்களுடைய காணிக்கையாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசி நிறைவாக கிடைப்பதோடு இன்னும் அதிகமாக திருப்பலிகளை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய தாராள உள்ளங்களை தன்னுடைய இந்த வேபம் தொலைக்காட்சிக்கு கை நீட்டும்படியாக உங்களை அன்புடன் கருணிப்பதோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியை இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பங்களுக்கும் இறைவன் தாமே ஆசீர் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம்.